விநாயகனே வினை தீர்ப்பவனே விலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023 பங்குனி மாதம் 21ஆம் நாளுக்கான பலன்கள் செவ்வாய்க்கிழமை. அப்போ இன்னைக்கு சந்திரன் பூர நட்சத்திரத்துல காலை 10:16 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் உத்தர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தா, மலேசியாலேருந்து பணம் வருதான், சிங்கப்பூர்லேருந்து பணம் வருதான், அமெரிக்காலேருந்து பணம் வருதான், துபாயிலேருந்து பணம் வருதான், அப்போ நம்ம ஊரில் பணமே இல்லையா வர்றதுக்கு அப்படின்னு, இந்த பணப்பற்றாக்குறை, பணம் வரல அப்படின்னா ஒரே கவலை தான், பணம் வந்துருச்சு அப்படின்னா அதை எங்கெங்கே எப்படி பங்கு வைக்கிறதுங்கிற கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பண பரிவர்த்தனைகள், பொருளாதார குற்றங்கள், பொருளாதார தடுமாற்றங்கள், பொருளாதாரம் நிலையற்ற தன்மையை பற்றின கவலை, ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய்க்கெல்லாம் ஆட்டோக்காரங்கள்ட்ட பேரம் பேச வேண்டிய ஒரு சில வாத விவாதங்கள், இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள்ட்ட கொஞ்சம் சங்கடப்பட வேண்டிய தருணங்கள் பொருளாதாரத்தில் அப்படிங்கிறது இருக்கும்னு ஒரு அர்த்தமாக சொல்லிடலாம். சார் இதெல்லாம் எங்களுக்கே தெரியுது சார், இதுக்கு என்ன மாற்று உபாயம், இதுக்கு ஏதாவது ஒரு பர உபகாரம் சொல்லுங்கன்னு கேட்கறது எனக்கு தெரியுது. இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, லைக் கொடுத்துடுங்க, கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்னைக்கு முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை ஃபோன்ல டிபியா வச்சுக்கிறதும், அந்த முருகன் சம்பந்தப்பட்ட முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்கிறதும், முருகனோட சன்னதியை வேகமா மயிலுடன் 3 முறை வளம் வருவதும், அவரே ரொம்ப சுறுசுறுப்பானவர் தான், வேகமாக டக்குன்னு வளம் வருவதும், இன்னைக்கு அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கடந்து வரும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். முருகன்னாலே அழகன்னு தானே பொருள். அப்போ இப்படி சந்திர பகவான் பூர நட்சத்திரத்திலையும் அதை தொடர்ந்து உத்தர நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு எப்படி இருக்கும் சார், என்னென்னலாம் நான் எதிர்பார்க்கலாம். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மார்ச் மாதம் இப்போதான் முடிஞ்சிருக்குது, ஃபாஸ்டாக முடிஞ்சிருக்குது, ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்குது, லெஃப்ட் ரைட்னு ட்ரில்லு வாங்க வேண்டிய ஒரு தருணம். ட்ரில்லு நீங்கள் எடுக்க மாட்டீங்க, அடுத்தவர்களை, நம் உறவுகளை, நம்முடன் வேலை பார்ப்பவர்களை, நமக்கு கீழ் பணிபுரிபவர்களை, நம்முடன் இருப்பவர்களை, சேனல் பார்ட்னர்ஸ், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், இவங்களெல்லாம் அப்படி லெஃப்ட் ரைட்னு வாங்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து சங்கடப்படாத அளவுக்கு வேலை வாங்குங்க, ட்ரில்லு வாங்குங்க, இதை எடுங்க, இதை வைங்க, இதை குனிங்க, இதை நிம்முறுங்க, அங்கே வாங்க, இங்கே போங்கன்னு ஒரு ஸ்பீடான ஒரு நாளாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே சமயம் நிறைய அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறது மேஷராசிக்காக சொல்லலாம். மென்மையான மலர்கள் இதெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். வட்டி தொகை, வாடகை தொகை, சீட்டு தொகை, பண பரிவர்த்தனைகள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்பிக்கை, நாணயம், கைராசி மேலோங்கி நிற்க வேண்டிய தருணங்கள், அதே மாதிரி உதவிகள் நிறைய பேர்த்துக்கு பொருளாதாரத்தில் செய்ய வேண்டிய தருணங்களும், நிறைய பேர்கிட்டருந்து பெற வேண்டிய தருணங்களும் ரிஷபராசினருக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். வாகன பிரயாணங்கள் சுகம் தரக்கூடிய நிலை, சந்தோஷம் தரக்கூடிய நிலைகள், வரலாறு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இதிகாசங்கள், புராணங்கள், இன்னாரோட வகைராவா, இன்னாரோட பிள்ளையா, இன்னாரோட பேரப்பிள்ளையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டிப்பா ரிஷபராசி நேயர்கள் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மேம்பட்ட நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு பெருந்தன்மை பொருந்திய ஒரு தினம் அப்படிங்கிறதும் இருக்கும். அடுத்து இருக்கிற மிதனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் போட்டி, பொறாமை, வஞ்சகம், துரோகம் இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி இருந்தல் ரொம்ப நல்லது. அதே சமயம் பொறாமப்பட்டுட்டீங்க அப்படின்னா போட்டி போடுறவங்க நடுவில் வாழலாம், பொறாமப்படுறவங்க நடுவில் மிதனராசி நேயர்களே வாழ முடியாது. அப்போது கொஞ்சம் இந்த துரோகம், வஞ்சகம் இது போன்ற விஷயங்கள், வேண்டப்படாத துரோகி, வேண்டப்படாத விரோதி, இவங்க வேண்டப்பட்ட எதிரி இவங்கெல்லாம் இருந்தாலுமே கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாகவே நீங்கள் வச்சுக்கலாம். சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் வாத விவாதங்கள், கொஞ்சம் நிறைய கண்டிப்புடன் கூடிய ஆலோசனைகள், நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கல, நான் சொல்கிறேன் நீங்கள் எடுத்து வைக்கல, நான் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் பேசாமல் இருக்கீங்க, செய்யாமல் இருக்கீங்க, இதை செய்யுங்களேன் அப்படின்னு நிர்பந்தம் கொள்ள வேண்டிய தருணங்கள் சகோதர சகோதரிகள் உடல இருக்கும். ஒரு ஒரு முயற்சிக்கு அப்புறமேல் காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு.
அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரிலாக்ஸேஷனான ஒரு நாளாக இருக்கும். மனது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள், புது மனிதர்கள், புது இடங்கள், புது உணவு ரகங்கள், புது ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை, வஸ்திர சேர்க்கை, அதே மாதிரி இந்த பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பண்பாடு, கலாச்சாரம், ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிந்துக்கிறதோ, அதே மாதிரி அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், சமயோஜித புத்திக்கான ஒரு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்குனே அளவெடுத்து ஆளுங்கள்லாம் வருவாங்க. நல்ல ரெண்டு திட்டு திட்டிக்கலாம். கொஞ்சம் தலையில கொட்டாம திட்டினாலே நிறைய விஷயங்கள் கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக முடியும். அதே மாதிரி வண்ணமயமான ஒரு நாளாகும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்துல நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, சிரித்து பேசி மகிழக்கூடிய தருணங்கள் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன லாபங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆனா நம்ம வேகத்துக்கு அடுத்தவர்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அதே மாதிரி இந்த பரன், உயரமான இடங்கள், உயர்ந்த மனிதர்கள், உயரமான மனிதர்கள் இல்லை, நல்ல ஸ்தானத்துல உயர்ந்து நிற்பவர்கள், பெரிய மனிதர் அப்படிங்கிற பெயரை கொண்டவர்கள், இவங்க கிட்டலாம் கொஞ்சம் சந்திச்சு பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வெண்மை நிற வஸ்திரம் அணிந்தவர்களை இன்னைக்கு கண்டிப்பா சந்திக்கக்கூடிய பிராப்தமும் நிச்சயமா சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த மினிஸ்டர் ஒயிட், ராம்ராஜ் மினிஸ்டர் ஒயிட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி மதிப்பு, மரியாதை, கௌரவம் இது கண்களாகவே இன்னைக்கு நாளில் பார்க்கப்படும். நிறைய கௌரவமான விஷயங்கள் உங்களுக்காக இருக்கும். கொஞ்சம் பறந்து விரிந்த மனோபான்மையுடன் இன்னைக்கு நாளை பார்க்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஞாபக மறதிங்கிறது கூடவே, ஆகா மறந்துட்டனே, இவ்வளோ கெட்டப் போட்டனே, இவ்வளோ செட்டப் பண்ணனே, இந்த மண்டை மேல இருந்த கொண்டைய சொல்லாம விட்டுட்டேன் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா இருக்கும். மறதிக்கு மாணிக்க விநாயகர், அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தை ரெண்டையும் இன்னைக்கு கன்னிராசி நேயர்கள் கண்டிப்பா பயன்படுத்த வேண்டிய தருணங்கள்ங்கிறது இருக்கும். அடையாள அட்டைகள், அரசு அடையாள அட்டைகள், கோப்புகள், ஆவணங்கள், ரசீதுகள், ஆகா இதை விட்டுட்டோமே அதை கொடுத்து விடுங்களேன், அதை யார்ட்டையாவது அனுப்பிச்சுடுங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை அலைஞ்சு அதை எடுத்துட்டு வர வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கையில சின்ன சின்ன தடைகள், அதற்கு பிறகு பொன்பொருள்ல சேர்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறத டெஃபினட்டா உணர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். வந்துச்சா வரலையா, வெந்துச்சா வேகலையா, நொந்துச்சு ஆனா நோகலை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பா கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு சவால் ஒரு விதத்துல, நான் சவால் உள்ளங்க, நீங்க யாருக்காவது சவால் விடுவீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஜோதிட சவாலை கூட எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக துலாம் ராசிக்காக இருக்கும். நீங்க சொல்றத உங்களுடைய புத்தியும் உடம்பும் கேட்கும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். உடம்புக்கோ புத்திக்கோ நீங்க அடிமையாயிட மாட்டீங்க. அதே மாதிரி வாழ்க்கை என் வசப்படும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். நல்ல தீர்மானங்கள், நல்ல முன்னேற்றங்கள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கக்கூடிய விஷயங்கள், மனசுல படுறத பளிச்சுன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் டெஃபினட்டா இருக்கும். அதே மாதிரி எதிரிகிட்ட ஆட்டம் சமபலத்துடன் இருக்கும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும். வசிஷ்டர் வாயில பிரம்மரிஷி பட்டம்ங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு உண்டு அப்படின்னா பார்த்துக்கங்களேன். எதிரியே இறங்கி வந்து பாராட்டிடுவாங்கன்னா அப்போ சொல்லவா வேணும் ஆட்டம் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ஃபுல் ஃபார்ம்ல தான் இன்னைக்கு இறங்கி அடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பொருளாதாரத்தில் தவிப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். பணம் வரலன்னா ஒரே கவலை வரல, ஆனால் வந்ததுக்கு அப்புறமே எங்கே பங்கு வைக்க போகிறோம், எங்கே போங்கு வைக்க போகிறோம், எங்கே பொங்கு வைக்க போகிறோங்கிற கேள்வி தான். மன தடுமாற்றம், பண தடுமாற்றம், குணத்தில் கண்டிப்பாக தடுமாற்றம்ங்கிறது நிச்சயமாக வராது. இதெல்லாம் நேரம் காலம் சார்ந்த விஷயம். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, நம்மை பிரித்தது கால நிலா அப்படின்னு இந்த காலத்தை, இந்த நேரங்காலத்தை விமர்சனம் செய்ய வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக விருச்சிகராசிக்காக இருக்கும். சின்ன சின்ன சோதனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், லேப்ல டெஸ்ட், அப்புறம் இந்த ஊசி குத்துற மாதிரி குத்துறது, இந்த சுகர் டெஸ்ட், ப்ரெஷர் டெஸ்ட், இதுல இருக்க வேரியேஷன்ஸ் எல்லாம் பாக்குறப்ப மண்டை மூளை ஒரு குழம்பு குழம்புதும், ஒரு தலை சுத்தல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். தலைவலி, ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜியினுடைய பாதிப்பு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, படபடப்பு, இந்த கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் ஓடணுமே அப்படிங்கிற நிர்பந்தம் எல்லாம் சிகராசிக்கு ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்னா ரகசியம் ரகசியமாக இருக்கும். எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னா அது ரகசியம் ஆகாது.
அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள், சகோதர சகோதரிகள்கிட்ட நல்ல சந்தோஷப்படும்படியான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். குடும்ப உறவுகளிடையே மேன்மை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தனுசு ராசிக்காக உண்டு. ஒரே ஒரு விஷயம், அடுத்தவர்கள் குடும்பத்துல மூக்க நுழையாம இருந்தாலே நிறைய விஷயத்துல அடுத்தவர்களுக்காக விமர்சனம் செய்து அவர் அடுத்தவர்களோட இதுல தீர்ப்பு சொல்றேன்ட்டு நிக்காம, அடுத்தவர்களோட ஆராய்ச்சி பண்றேன்னு நிக்காம சேஃபா இருந்தாலே இன்னைக்கு தனுசு ராசிக்கு மேன்மை அப்படிங்கிறது உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்திங்கிறது உண்டு. அப்ப என்ன அர்த்தம், மாலை பொழுது வரைக்குமே ஒரு சோதனை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். டெஸ்ட்டு இந்த எலியை எடுத்து எடுத்து இப்படி இப்படி பாக்குற மாதிரி ஒரு டெஸ்ட்டுங்கிறத பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பா இன்னைக்கு மருந்து, மாத்திரை, மல்லிகை இதுல விரயங்கள், ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். நிறைய அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், பண தடுமாற்றங்கள், மன தடுமாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். இந்த மலேசியால இருந்து பணம் வருதான், சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதான், துபாயில இருந்து வருதான், ஏம்பா இந்தியால எல்லாம் பணமே இல்லையா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள். இந்த அந்நிய செலாவணி, உள்ளூர் செலவாணிக்கே இங்க பத்த மாட்டேங்குது கார்த்தி சார், நீங்க வேற அந்நிய செலாவணிலாம் இழுத்து விடுறீங்க அப்படின்னு பொருளாதாரத்தை கேள்வி கேட்க வேண்டிய தருணங்கள் மகர ராசிக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, மாமனார், மாமியார், மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிறைய சந்தோஷமான செய்திகள், மறு வீட்டுல இருந்து நிறைய ஆனந்தம் தரக்கூடிய விஷயங்கள், நல்ல திட்டமிடக்கூடிய தருணங்கள், இவரோட உடல் நலத்தை நல்ல ஜாகிரதையா பார்த்துக்கொள்ளக்கூடிய தருணங்கள், இவர்களுக்காக நேரம் செலவழிக்க வேண்டிய பொறுப்பு கண்டிப்பா கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, சபையில மதிப்பு மரியாதை, உங்களுடைய சொல் சபையில் அரங்கேறக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு, இதை பற்றின கலந்துரையாடல்கள், அந்த பொருட்களை வாங்கலாமா, ஆன்லைனில் வாங்கலாமா, இல்லை நேரில் வாங்கலாமா, ஒரு நல்ல ஷாப்பிங் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். விரயம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் இந்த விரயம் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விரயமாக இருக்கும், அதே மாதிரி மனதிற்கு சுகம் தரக்கூடிய விரயமாக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கலக்கம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். தூக்க கலக்கம் இல்லை, மனக்கலக்கம் அப்படிங்கிறது, சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, அதிகாலை நேரத்தில் எழுந்துடுறது, தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் துணையாய் கொண்டவர்கள், தனியாய் வந்தோம், துணிவை தவிர வேறதை துணையாய் கொண்டோம் அப்படிங்கிற வார்த்தை மீனராசி நேர்களுக்காக இருக்கணும். ஒன் மேன் ஷோ, ஒத்தால நின்று எல்லா காரியத்தையும் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள், நாங்கள் கூட்டமாலாம் இல்லை, நாங்கள் சிங்கிளாக தான் வருவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்டிப்பாக இருக்கும். சிவாஜி படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மை மாற்றிக்கொண்டு அதில் இன்னைக்கு மேன்மை காண வேண்டிய அமைப்பு, சின்ன சோதனை அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும், அந்த டஃப்னஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதை கடந்து வர வேண்டிய பொறுப்பு மீனராசி நேயர்கள் கையில் இருக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், குடும்ப உறவுகள் பக்கபலமாக இருப்பாங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று இந்நாளில் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரன் மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.